நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு தரமான பென்னி ஸ்டாக்ஸ். சார், ஏன் சார் இப்போது நீங்கள் தான் அடிக்கடி சொல்லுவீங்க பென்னி ஸ்டாக்ஸை வந்து ரொம்ப ஆபத்தானது, அதில் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்றது நமது நண்பர்கள். ஆனால் என்கிட்ட கேட்கக்கூடிய எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது, மெயிலில் இருக்கட்டும் இல்லைன்னா மெசேஜில் இருக்கட்டும், எல்லாத்துலேயும் சார் பென்னி ஸ்டாக்ஸை இப்போ நல்ல பென்னி ஸ்டாக்காக சொல்லுங்கள் சார் அப்படின்றது இருக்குது. ஏன் இந்த பென்னி ஸ்டாக்கு மேலே இப்படி ஒரு கிரேஸ் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த பென்னி ஸ்டாக்கை ஏன் வாங்கக்கூடாதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த பென்னி ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம பெருமாள் மாதிரி ஆதியும் அந்தமும் இல்லாதது, எந்த ஒரு கட்டுக்கோப்புகளையும் வராதது. இதில் இவ்வளோதான் மார்க்கெட் கேபிட்டல் இருக்கணும், இவ்வளோதான் ஃபண்டமெண்டல் இருக்கணும், இவ்வளோதான் டெக்னிக்கல் இருக்கணும், இவ்வளோதான் இது பண்ணணும் அது பண்ணணும், எந்த விதமான செயலும் எந்த ரெக்கார்டுமே இல்லாதது. அதனால் ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்னே சொல்லுவேன் நான் பென்னி ஸ்டாக்ஸை. ஸோ ஆனால் ஏன் சார் அப்புறம் அதை பார்க்கணும், எல்லோரும் விருப்பப்படுறாங்க அப்படின்னா ரிஸ்க் ரிவார்டு. ரிஸ்கெல்லாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரியும் சொல்லுவோம் இல்லையா நம்ம வடிவேலு பாஷையில், அந்த ரிஸ்க் ரிவார்டுக்காக தான். அதுக்கான கான்செப்டையும் நான் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, சார் நான் ₹1 இருக்கிற பென்னி ஸ்டாக்கை வாங்குகிறேன் சார், 6 மாதம் கூட ஆகிட்டு போகுது, அது 2 ரூபா ஏறலாம், எனக்கு 1 லட்ச ரூபா முதலீடு போட்டால் 2 லட்ச ரூபா கிடச்சிருமே அப்படின்றது. நான் 5 ரூபா இருக்கிற ஸ்டாக்கை வாங்கினேன் சார், இன்றைக்கி 6 ரூபா போயிடுச்சு, எனக்கு 1 லட்ச ரூபா நான் முதலீடு பண்ணிதான் எனக்கு லாபம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க நபர்களும் உண்டு. அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயமும் அதுதான். ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து உண்டு. பங்குச்சந்தையில் ரிஸ்க் ரிவார்டு இல்லாத பங்கே இல்லை அப்படின்னே சொல்லுவேன். சரி, நான் பற்றி நம்ம உள்ளே போகலாம், வீடியோக்குள்ளே போய் நம்ம பேசலாம், நிறைய பேச வேண்டியது இருக்குது. நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு பை கால்ஸ்லாம் நம்ம கொடுக்கறதில்ல. ஆன செபி ரிஜிஸ்டர் டிப் போயிடுறதில்ல. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறா ட்ரை பண்ணுவாங்க, ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணுங்கள். இது பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். இல்லை நம்ம இப்போ டெலகிராம் சேனல் ஒன்று வச்சுருக்குறோம், அதில் வந்து நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ வாட்ஸ்அப் சேனலும் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் அதில் போய் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நம்ம சேனலை பற்றி அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றக்காக தான் வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள், அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கு புரிய எந்த மாதிரியான கருத்தாக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது வந்து நிறைய பங்குகளை பற்றி உங்களுக்கு தெரியணும்னாலும் அதை பற்றி நிறைய பேர் கேட்குற பட்சத்தில் அதை பற்றியும் வீடியோவும் பண்ணலாம் கண்டிப்பாக. உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். இப்போ வந்து ஏன் வந்து பென்னி ஸ்டாக்கை எல்லோரும் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறது, அந்த ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அதை வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க. கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி 5 ரூபா பங்கை வாங்கினேன் சார், ஒரு 6 மாதத்தில் அது 6 ரூபா போச்சு சார் அப்படின்னு. 6 மாதத்தில் அது 6 ரூபா போனது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு விஷயம். ஆனால் 1 லட்ச ரூபா போட்டிருந்தா 1 லட்ச ரூபா லாபம் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் சொல்லிக்கலாம். ஸோ பட் என்ன அப்படின்னா, 1 ரூபா ஏறி அவங்களால 1 லட்ச ரூபா லாபம் பார்க்க முடியுமா அப்படின்றது அடுத்த பிரச்சனை. ஆனால் அதே பங்கு மார்க்கெட்டோட வாலட்டைல மாட்டி 2 ரூபாய்க்கு போச்சுன்னா 5 வருஷம் காத்திருந்தா கூட உங்களுக்கு அந்த 6 ரூபா கிடைக்காது. ஸோ யாராவது ஒருத்தருக்கு என்ன சொல்கிறது, ஒரு ஞானப்பழம் மாதிரி ஒரு பழம் கிடைக்கும், அது வந்து உலகத்தை சுற்றி வர்றதும் வேறு, இப்படி ஷார்ட் ரூட்டில் போகிறதும் வேறு. நான் ரெண்டையுமே அதான் சொல்கிறேன். ஞானப்பழத்துக்கு ஆசைப்பட்டு நாம் வந்து லாங்காக போய் உலகத்தை சுற்றி வந்து வாங்கிக்கிறோம் முருகன் மாதிரி, பிள்ளையார் மாதிரி சில பேர் இங்கேயே உட்காந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கிட்டு செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அது வந்து எல்லா நாளும் நடக்காது. பழம் வேணால் கிடைக்கும் ஒரு நாளைக்கு, பட் எல்லா நாளும் அது எல்லாருக்கும் கிடைக்காது, பிள்ளையாருக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து நான் ஏன் இதை வாங்க வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். ஒரு ஸ்டாக்கில் பென்னி ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஆதியும் இல்லை அந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய வாலட்டிலிட்டி, இந்த வாலட்டிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வாதான் நான் சொல்கிறது தான், 2 ரூபா இருக்கும், 2.30 போகும், 1 ரூபா 90 காசு வரும், மறுபடியும் 2.40 போகும், மறுபடியும் 1.50 வரும். இப்படியே இந்த வாலட்டிலிட்டியில் நீங்கள் எந்த பங்கை நீங்கள் வாங்கவும் முடியாது. நான் சொன்ன மாதிரி இறங்கிடுச்சு ஏதோ ஒரு காரணத்தினால. ஸ்மால் கேப்பில் எப்படி ஒரு சரிவு வந்து மாட்டிக்கிட்டு இப்போ வரைக்கும் ஸ்டாக்ஸ் ரெக்கவர் ஆகாமல் இருக்கோ, அது மாதிரி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இறங்குறது திருப்பி ஏறுறதுக்கு எப்படி இந்த காலதாமதம் ஒரு 6 மாதங்கள் எடுத்துக்குதோ, இந்த 3 மாதங்கள் ஆயிடுச்சு அதுக்குள்ளே, இந்த 3 மாதங்கள் எடுத்துக்குதோ, இதே மாதிரியான இப்போது டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் எல்லாமே மேக்ஸிமம் லார்ஜ் கேப் ஆர் மிட் கேப்பில் இருக்குது.
ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டக்குன்னு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஸ்மால் அண்ட் மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸ்லாம் இறங்குச்சு அப்படின்னா அதுலேயும் 1000 கோடிக்கு கம்மியாக இருக்கிறது. எஃப்ஐஐஸே இல்லை. இப்போ எப்படி ஒரு ஸ்டாக்கு ஏறும் நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுங்களா, ரிவர்ஸ் எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோ. நான் ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன், இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்டாக்கு நல்ல டவுன் சைடில் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஏன் நம்ம வந்து ஒரு ஸ்டாக் வாங்கும்போது அது எஃப்ஐஐஸோ டிஐஐஸோ இருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஒரு விஷயத்துக்காக தான். இப்போ நீங்கள் போய் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு 100 ஸ்டாக்கால் ஸ்டாக் ரிவர்சல் ஆகுமா? ஆகாது. 3 விஷயந்தான் ஸ்டாக் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று அந்த ஸ்டாக்குக்கு ஃபேவரான நியூஸு, இன்னொன்று அந்த ஸ்டாக்கு ஃபேவரான நியூஸு, ஒன்று லாபகரமாக இருக்கணும், ரிசல்ட் ஃபேவராக இருந்திருக்கணும், அதனால மேலே போகும். இல்லை நார்மலாகவே எதுவுமே இல்லை சார், நார்மலாக குவார்ட்டர்லி ரிசல்ட்லாம் முடிஞ்சிச்சு ஆனால் ஸ்டாக் ரிவர்சல் ஆகுதுன்னா ஒன்று எஃப்ஐஎஸ் பை பண்ணியிருப்பாங்க, இல்லை டிஏஎஸ் பை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிஏஎஸ் ஒரு 5000 ஸ்டாக்ஸ், 10000 ஸ்டாக், 50000 ஸ்டாக், 1 லட்சம் ஸ்டாக்ஸ் வாங்கும் போது ஸ்டாக் ரிவர்சலுக்கு போகும். ஸோ அப்படி போகிறது தான் இந்த மாதிரியான பங்குகள். சரி, அப்போ என்ன அர்த்தம், நம்ம ஸ்டாக்ல கீழே இறங்கிட்டே இருக்குது டக்குன்னு ரிவர்சல் ஆகுதுன்னு, இந்த 4 காரணிகள் முக்கியமான காரணிகள் இருக்கு. ஒன்று ரிசல்ட்டு, இன்னொன்று அதுக்கு ஃபேவரான ஆர்டர்ஸ் பேக் பண்ண மாதிரியான நியூஸு, அடுத்து எஃப்ஐஎஸோட பையிங், அடுத்து டிஐஎஸோட பையிங். ஸோ இதனால தான் ஸ்டாக்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, ரிவர்சல் ஆகுது. இப்போ ஸ்டாக்கு டவுன் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏன் ஜூன் குவார்டரில் வந்து இந்த ஸ்டாக்கை எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் அக்கோமடேஷன் நடந்திருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம ஏன் பார்க்குறோம். இதுதான் காரணம். ஸோ இது மாதிரி இந்த எக்ஸ்ட்ரீம் வாலட்டிலிட்டியை குறைக்கணும், அது அதிகமாக இருக்கும் இந்த பென்னி ஸ்டாக்ஸில். லோ லிக்விடிட்டி, அவங்க கையில் இருக்கிற பணமும் சரி மார்க்கெட் கேபிட்டலுமே சரி ரொம்ப கம்மியாக இருக்கும். லிக்விடிட்டி அவங்கள்ட்ட கையில் ஒன்றும் பெரிய அளவில் பணமும் இருக்காது, கேஷ் ஃப்ளோ கம்மியாக இருக்கும், அதனால ஸ்டாக்கு பெரிய அளவில் மேலே ஏறாது. அடுத்து பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் அக்யூரேட் ஃபினான்ஷியல் டேட்டா. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அக்யூரேட்டாக ஃபினான்ஷியல் ரோட்டமேக்குன்னு ஒரு பேனா இருந்தது, அந்த பேனா கம்பெனியை பற்றி கதை தெரியும் உங்களுக்கு. ரோட்டமேக் பேனா வந்து டக்குன்னு உள்ளே வந்தாங்க, பெரிய அளவில் முதலீடுகள் உள்ள வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 50000 கோடியை வந்து சரி 550 கோடியை வந்து நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நான் லிஸ்ட் பண்ணுறேன் என் கம்பெனின்னு போடுவாங்க, ஸ்டாக் ப்ரைஸ் லிஸ்ட் ஆகும், பணம் வரும், எடுத்துகிட்டு ஓடிடுவாங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1000 கோடியாவது மினிமம் இருக்கிற பங்குகளை தேர்ந்தெடுங்க, 1000 கோடிக்கு மேலே இருக்கிற பங்குகளையாவது தேர்ந்தெடுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட கொஞ்சமாவது அந்த ஃபண்டு இருக்கும், கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கும், ஒரு நேம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். எதுவுமே தெரியாமல் வெறும் 20 கோடி 30 கோடி ஸ்டாக்கில் மைக்ரோ கேப் அதை கூட சின்ன ஸ்டாக்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அவங்க விற்றுட்டு ஓடி போயிடுவாங்க, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா மேனுப்புலேட் பண்ணுறது, ஸ்டாக்கை வந்து மேனுப்புலேட் பண்ணி கிட்டுன்னு மேலே கொண்டு வாங்க, பிரைட்காம் மாதிரியான நிறுவனங்கள் நல்லா தெரியும். நான் பிரைட்காமை பற்றி நம்ம ஒரு வீடியோ கூட பண்ணலை கிடையாது, நம்ம அந்த ஸ்டாக் ஏறும்போதே சொல்லியாச்சு, அந்த ஸ்டாக்கு என்னைக்கு வேணாலும் கீழே வந்து மேலேன்னு கீழே விடுவான், அதுக்கப்புறம் அது எந்திரிக்காதுன்னு நம்ம எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, ஆனால் அதே தான் நடந்திருக்கு. ஓ பிரேக்கா மாதிரியான குரூப்ஸ் மேனுப்புலேட் பண்ணி மார்க்கெட்டில் ஸ்டாக் ப்ரைஸை கரகரகரன்னு மேலே ஏற்றுறது, மேலே ஏற்றுனோடனே அங்கே அந்த பணத்தை எடுத்துகிட்டு ஐயா ஜூட்டு விட்டுறது, யார் நம்ம ப்ரொமோட்டர்ஸு, அவங்க மார்க்கெட்டுக்கு வரதிலேயே பாதி விஷயங்கள் இந்த மாதிரி ஜூட்டு விடுற மேட்டருக்கு தான் வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கியிருப்பீங்க, ஸ்டாக்கில் ட்ரேடே ஆகாது, ஒரு சில ஸ்டாக்கு 3-4 ரூபா 5 ரூபா வாங்கியிருப்பீங்க ஆனால் அந்த ஸ்டாக்கில் ட்ரேடே ஆகாது. அப்படி ட்ரேட் ஆகாத பங்குகளை வாங்கி என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் விற்கணும். சரி ரைட் சார், நான் 5 ரூபாய்க்கு வாங்கினா 6 ரூபாய்க்கு கிடச்சிருச்சு சார், நான் விற்க போகிறேன், வா யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, வேல்யூமே இல்லை சார் அந்த ஸ்டாக்கில், நான் வச்சுருக்கிறது வெறும் 200 ஸ்டாக்கு தான் சார், ஆனால் வேல்யூமே இல்லை சார், என்ன சார் இது அப்படின்றது தான் அடுத்த க்வெஸ்சன். சரி அப்போது ஃபண்டமெண்டலாக பென்னி ஸ்டாக்கே வாங்கக்கூடாதா சார் அப்படின்னா வாங்கலாம். எப்போ ஒரு 4-5 கிரிட்டீரியாவது நமக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி கிரிட்டீரியா இருக்கக்கூடிய பங்குகளை வாங்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி அந்த கிரிட்டீரியாவை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். கண்டிப்பாக எப்படி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க ஒரு பங்கை, அதுவும் பென்னி ஸ்டாக் மினிமம் கிரிட்டீரியாவில் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோசிங் ப்ரைஸ் எடுத்துக்கிறோம், இதில் டிக்கெட் டேப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கேன், க்ளோசிங் ப்ரைஸ் அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாயாவது இருக்கட்டும், எவ்வளவு 50 ரூபாயாவது இருக்கட்டும் சார், அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாயாக இருக்கக்கூடிய பங்குகளையாவது நான் தேர்ந்தெடுத்துக்கிறோம், கொஞ்சமாவது நமக்கு கிடைக்கட்டுமே அப்படின்றதுக்காக க்ளோசிங் ப்ரைஸை எடுத்திருக்கேன். ஸோ நான் இதில் ஒரு 5-6 கிரிட்டீரியாஸை செலக்ட் பண்ணியிருக்கேன், இதில் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அட்லீஸ்ட் இதையாவது இந்த பென்னி ஸ்டாக் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, இந்த கிரிட்டீரியாஸையாவது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம்.
மூணு மாதம் வேல்யூமே நான் வந்து எவ்வளோ எடுத்துருக்குறேன், 3 மந்த் ஆவரேஜ் வேல்யூமே ஒரு 10,000 ஸ்டாக்காவது செல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. ஒரு 10,000 ஸ்டாக்காவது செல்லாக இருந்தால் தான், 3 மந்த்ஸ் ஆவரேஜே 10,000 ஸ்டாக்கு தான் செல்லாகிருக்கா, அவ்வளோவாது செல்லாக இருந்தால் தான் அட்லீஸ்ட் நீங்கள் வாங்கின ஸ்டாக்கை விற்கவாது முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்ல வரோம். அடுத்து நான் என்ன சொல்லியிருக்கேன், ப்ரமோட்டர் ஹோல்டிங் அட்லீஸ்ட் 50% இருக்கட்டும் சார். சார் எதுவுமே இல்லை, ப்ரமோட்டர் ஆல்ரெடி எல்லாத்தையும் செல் பண்ணிட்டாங்க சார், வித்துட்டு ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க சார், அந்த ஸ்டாக்கை நான் வாங்கிட்டேன் சார் அப்படின்னா அது வந்து எவ்வளோ தூரம் சரியாக இருக்கும்னு தெரியாது. ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்கலாம், அட்லீஸ்ட் 50% ப்ரமோட்டர் ஹோல்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம் சரிங்களா. ஒரு எனக்கு வந்து 15 ஸ்டாக் கிடச்சிருக்கு, 15-75% இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் ப்ரமோட்டர் ஹோல்டிங் எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து ப்ரமோட்டர் வந்து 50% வச்சுருக்காங்க சார், ஆனால் 50% ப்ளஜில் வச்சுருக்காங்க சார், ப்ளஜ்லாம் என்ன அடமானம் வச்சுருக்காங்க சார். அவங்களோட ஹோல்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒன்றுமே இல்லை, அதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நமக்கு வந்து எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரமோட்டர் ப்ளஜஸ் இது ப்ளஜஸ் அது சாரி ப்ரமோட்டர் ப்ளஜஸ் அட்லீஸ்ட் 5% இருக்கணும் சரிங்களா. அடுத்து நம்ம ஒரு கிரிட்டீரியா விட்டுட்டோம், ப்ரமோட்டர் ஹோல்டிங் அதுதான் 50% இருக்கணும், அதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அட்லீஸ்ட்டு எவ்வளோ இருக்கணும், 50% ஆஃப் ஹோல்டிங்னாவது ப்ரமோட்டர் கையில் இருக்கணும். ப்ரமோட்டர் அப்போ தான் விட்டுட்டு ஓட மாட்டான், இல்லைன்னா என்ன ஜூட்டு விட்டுருவாரு, அப்புறம் நம்ம தான் கையில் ஸ்டாக்கை டெய்லி காலையில் எழுந்திரிச்சோன்னே ஓப்பன் பண்ணி டெய்லி பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து இன்னும் ஒரு 3 பார்த்துருக்கோம், அடுத்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெவன்யூ ஒரு 100 கோடியாவது வர மாதிரியாவது ரெவன்யூ கொடுக்குறோம் சார், ஒரு 100 கோடி கூட வராத ஒரு பங்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதான் அடுத்த ஒரு இது. டோட்டலாக வந்த ரெவன்யூவே எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா ஒரு 100 கோடி வச்சுக்கலாம், இல்லை அட்லீஸ்ட் ஒரு 50 கோடியாவது வச்சுக்கோங்களேன், எனக்கு எதுவுமே இல்லாத ஒரு பங்கை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை இல்லையா ரொம்ப. ஸோ இது வந்தாச்சு. இப்போ அடுத்து நான் காமிக்க போகிறது இன்னும் ஒரு 2-3 இது நான் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணலை, பட் நான் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நான் உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ரொமோட்டர் ப்ளஜ் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்லாம் பார்த்துட்டோம், அடுத்து ஏர்னிங் பர் ஷேர், ஏர்னிங் பர் ஷேர் அட்லீஸ்ட் ஒரு 10% இருக்குதான்னு பாருங்களேன். ஏன்னா எதுவுமே இல்லை, நம்மளோட ஷேர் எவ்வளோதான் ஒரு ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதாவது நமக்கு தெரியணும். ஸோ ஏர்னிங் பர் ஷேரு அட்லீஸ்ட் 10%, சரி வேணா 5% கூட வச்சுக்கோங்க, நான் 10% போடுறேன், நீங்கள் எவ்வளோ வந்தாலும் நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா. இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேரு எவ்வளோ வந்திருக்கு பாருங்க, அட்லீஸ்ட் ஒன்றுமே இல்லாமலாம் நம்ம வச்சுக்க முடியாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 5% ஒரு ஏர்னிங் பர் ஷேர் இருந்தால் தான் அந்த ஸ்டாக்குக்குள்ளேயாவது நம்ம போக முடியும். ஸோ அதனால தான் அந்த மாதிரிலாம் சொல்கிறோம் சரிங்களா. எதுவுமே இல்லை, அந்த ஸ்டாக்கை வாங்கி வச்சுட்டு என்ன பண்ணுறது, எதுவுமே பண்ண முடியாது. டோட்டல் ரெவன்யூவாத ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ இருக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10%, அட்லீஸ்ட் ஒரு 5% ஆகுது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, இல்லை 10% கூட வச்சுக்கலாம் நீங்கள். அதில் ஒரு ஸ்டாக்கு நம்ம கிடச்சிருக்கு, சக்தி சுகர்ஸ் சரிங்களா. இப்போ இன்னும் ஒன்றே ஒன்று மட்டும் பார்த்துட்டோம், இதில் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10%, இதில் வந்து என்ன சொல்கிறது ஏர்னிங் பர் ஷேர் 10%, டோட்டல் ரெவன்யூ வந்து அட்லீஸ்ட் ஒரு 50 கோடியிலிருந்து 100 கோடியாவது இருக்கட்டும், சரிங்களா. சரி 50 கோடி டோட்டல் ரெவன்யூ, ப்ரமோட்டர் ஹோல்டிங் அட்லீஸ்ட் 10%,
ப்ரமோட்டர் ஹோல்டிங்கில் ப்ளட்ஜஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ப்ளட்ஜஸ் அட்லீஸ்ட் ஒரு 5% ப்ளட்ஜ் வச்சுருந்தா தான் அது வந்து ஒரு ஆப்டான ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? ப்ரமோட்டர் ப்ளட்ஜ் 5% தான் இருக்கணும். 5%லேருந்து 50% வரைக்கும் கொண்டு போகிறது அந்த அளவுக்கு சரியான ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நான் சொல்லியிருக்கேன், மினிமமாக ப்ரமோட்டரோட ஹோல்டிங் வந்து ஒரு 50% தான் இருக்கலாம். 50% வரைக்கும் இருக்கிற மாதிரியான பங்குகளை தேர்ந்தெடுங்க. ஸோ எல்லா பங்குகளும் அந்த மாதிரி இருக்குமா? 50%க்கு மேலே இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ வரைக்கும் நமக்கு கண்ணுக்கு வந்துட்டு வந்துட்டு போகிறது பிரைட்காம் குரூப்ஸ். அந்த ஸ்டாக்கை நம்ம வாங்குவோமா? வாங்க மாட்டோம். கண்டிப்பாக ஒரு ப்ரமோட்டர் ஹோல்டிங்கிறது மினிமம் 50% இருந்தால் தான் அந்த ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வந்து ப்ரமோட்டர் ஹோல்டிங்குள்ளாரையாவது நம்ம போக முடியும். எதுவுமே இல்லை சார், ஒரு 5% தான் வச்சுருக்காரு, எல்லாத்தையும் வித்துட்டார் சார், அதை அந்த ஸ்டாக்கில் நம்ம போய் செலக்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ நம்மளோட கிரிட்டீரியாஸை பற்றி நான் சொல்லிட்டேன். இல்லை 2 மட்டும் ஏர்னிங் பர் ஷேர் 5%, அதில் வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10%, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10% இருக்கக்கூடிய பங்குகள் நீங்கள் வேணாலும் ஏர்னிங் பர் ஷேரை மாற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை விட கம்மியான ஸ்டாக்ஸ் தான் கிடைக்கும் நம்ம கைக்கு. ஸோ இதில் ஒரு 5-6 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ஃபுல்ஃபுல் ஆகிருக்கு. ஏன்னா நமக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ வந்திருந்தாலும் சரி, 10%லேருந்து அதுக்கு மேலே இருந்தக்கூடிய பங்குகளாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் ரொம்ப கம்மி. ஆனால் இதை வந்து பைக்கால்ஸ்லாம் கொடுக்க மாட்டேன். அதுலேயும் எனக்கு இந்த பென்னி ஸ்டாக்கை பற்றி பிடிக்கவே பிடிக்காது. என்ன சொல்ல போனால் இந்த ஸ்டாக்லாம் ரொம்ப டேஞ்சரான ஸ்டாக்கு தான். நமது நண்பர்கள் டெய்லி கேட்குறனால இதை பற்றி அனலைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாக் எல்லாமே வாங்கணுன்றது நிச்சயமாக கிடையாது, பட் வாங்கினா கண்டிப்பாக ரிஸ்க் அதிகம். இறங்கினுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏறுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம், மிக குறைவு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க் எடுக்க ரெடினா இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரிட்டீரியாஸ், நான் ஆல்ரெடி இதில் சொன்ன கிரிட்டீரியாஸில் 2 மட்டும் சேர்த்துருக்கிறேன். ஒன்று வந்து ஏர்னிங் பர் ஷேரும் இபிஎஸும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மட்டும் 10% சேர்த்துருக்கிறேன். ஸோ இதில் கிடைச்ச ஸ்டாக்ஸை பற்றி தான் நம்ம இதில் பார்த்துருக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்டாக்ஸ் கிடச்சிருக்கு, ஒரு 6 ஸ்டாக்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துருக்குறோம். இந்த ஸ்டாக்ஸ் 6 வந்து வாங்குறதுக்கு ஏற்ற பங்கு ஸ்டாக்ஸ்ன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி கிரைட்டீரியா போட்டு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். வேறு இதே மாதிரி என்ன பங்குகளை பற்றி பார்க்கணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.